ஓம் சாந்தி. இன்று நான் ட்ரஸ்டி என்ற சிந்தனையில் அமர்ந்திருக்கின்றேன். நான் ஆத்மா. இருபுருவ மத்தியில் பிரகாசிக்கின்ற சின்ன நட்சத்திரம், ட்ரஸ்டியாக பொறுப்பாளராக இருக்கின்றேன். பொறுப்பாளன் என்பதால் எனது நடிப்புக்கேற்ப பலவிதமான கடமைகள், பொறுப்புகள் எனக்கு இருக்கின்றன. எனது அலுவலகத்திலும் வீட்டிலும் ஒரு ட்ரஸ்டியாக இருந்து நான் ஆத்மா. பாபாவின் நினைவில் ஒவ்வொரு கடமையையும் செவ்வனே செய்கின்றேன். எனக்கு எந்த சுமையும் இல்லை. சுமை கூட சுமையாக தெரிவதில்லை. சுமப்பவர் பாபாதான். என்னையும் சேர்த்து அவரே சுமந்து கொண்டிருக்கின்றார். நான் ஆத்மா, ட்ரஸ்டி, பொறுப்பாளன். எனது குடும்பம், உறவுகள், உண்மையில் இவை அனைத்துமே இறைவனாகிய பாபா உடையவைதான். இவர்கள் எல்லோரும் அவரது குழந்தைகள்தான். அவரை பற்றி ஞானம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் சரி, அனைவரும் அவரது குழந்தைகள். அவரவர்களுக்காக அந்தந்த சம்பந்தத்தில் நான் ஆத்மா. நான் செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்கின்றேன். அதிலிருந்து விலகாமல் செய்கின்றேன். உற்சாகத்துடன் செய்கின்றேன். ஆனால் நான் ஒரு பொறுப்பாளன், ட்ரஸ்டி மட்டுமே. எதையுமே எனது என்று சொந்தம் கொண்டாடுவதில்லை. சுமையாகவும் நினைப்பதில்லை. நான் ட்ரஸ்டி. உற்சாகமாக சந்தோஷத்துடன் எனது வேலைகளை செய்து வெற்றி பெறுபவன். நான் ட்ரஸ்டி. எனது ஒவ்வொரு வேலையிலும் பரமாத்மா தந்தையின் நினைவு கலந்திருக்கின்றது. அதனால் அனைத்துமே சுலபமாக தெரிகின்றது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 14/5/2019 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு தூய்மையான கண்ணை தர வந்திருக்கிறார். அதாவது சிவில் ஐஸ் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. ஆகையால் இந்த கண்கள் குற்றமுள்ள கண்களாக ஆகக்கூடாது. இந்த கண்களை குற்றமுள்ள கண்களாக ஆக்கக்கூடாது. கேள்வி: எல்லையில்லா சன்னியாசிகளான உங்களுக்கு பாபா எந்த ஒரு ஸ்ரீமத்தை தந்திருக்கிறார்? நீங்கள் அனைவருமே எல்லையற்ற சன்னியாசிகள். இத்தகைய சன்னியாசிகளுக்கு பாபா எந்த மாதிரியான ஒரு ஸ்ரீமத் கொடுத்திருக்கிறார்? பதில்: நீங்கள் நரகம் மற்றும் நரகவாசிகளிடமிருந்து புத்தியை விலக்கி சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும். இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு நரகத்தை புத்தியின் மூலமாக தியாகம் செய்யுங்கள். குடும்பத்தை தியாகம் செய்யாதீர்கள். இந்த பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான விஷயங்கள், இதிலிருந்து புத்தியோகத்தை விளக்குங்கள். நரகம் என்பது இந்த பழைய உலகமாகும். நீங்கள் புத்தியால் பழைய உலகத்தை மறக்க வேண்டும். இதுவே பாபாவினுடைய ஸ்ரீமத்தாகும்.
எல்லையற்ற சன்னியாசிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஸ்ரீமத்தாகும். ஒரு எல்லைக்குட்பட்ட வீட்டை விலக்கிவிட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டும் என்பது இந்த வழி உங்களுடைய வழி கிடையாது. உங்களுடையது எல்லையில்லாத வைராக்கியம். இதுவே உங்களுடைய வானப்பிரஸ்த நிலையாகும். புத்தியினால் புரிஞ்சுக்கிட்டு அனைத்தும் பழையதாகிவிட்டது, இப்பொழுது நாம் வீடு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது இந்த பழைய உலகம், பழைய வீட்டு, பழைய உறவுகளினுடைய மத்தியில் இருந்து கொண்டே இதிலிருந்து விலகி இருந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் வானப்பிரஸ்த நிலை. ஓம் சாந்தி. பாவத்தை நீக்குபவர் சிவபாபா. அவர் கண்டிப்பாக அழுக்கானவர்களை தூய்மை செய்வதற்காக இங்கு வருகிறார். தூய்மை அடைவதற்கு வழியையும் அவரே கூறுகிறார். படைப்பவர் படைப்பின் முதல் இடை கடைசியினுடைய முழு ரகசியத்தை இந்த பேஜ் மூலமாக காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பேஜ் மதிப்பில் குறைந்ததல்ல, இது சாதாரணமானது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த பேஜ் மூலமாக முழு ஞானத்தையே சொல்லலாம். நீங்கள் அனைவரும் உங்களின் முயற்சிக்கேற்ப ஆஸ்திகர்களாக இருக்கிறீர்கள். அவர் முற்றிலும் உங்களை உண்மையிலும் உண்மையான தேவி தேவதைகளாக ஆக்கிவிடுகிறார். நீங்கள் பிறகு வாம மார்க்கத்தில் சென்று பொய்யானவர் ஆகிவிடுகிறீர்கள். விகாரத்திற்கு சென்று பொய்யான ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறீர்கள். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இந்த கண்கள் மிக பெரிய எதிரி. பாபா குழந்தைகளுக்கு ஞானக்கண்ணை கொடுக்கிறார். ஆத்மாதான் கேட்கிறது, ஆத்மாதான் பேசுகிறது, அனைத்து காரியத்தையும் ஆத்மாதான் செய்கிறது. ஆத்மாதான் முதலில் தூய்மையாக இருந்தது, பிறகு ஆத்மாதான் சீர்கெட்டு போய்விட்டது. இப்பொழுது பாபாவுடைய ஞானத்தின் மூலமாக ஆத்மா புண்ணிய ஆத்மாவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த புருஷோத்தம சங்கமயுகத்திற்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறது. பாபா வருவதும் பாரதத்தில்தான். பாபா அழிவில்லாத மருத்துவர் ஆவார். எந்த பூமி நிரந்தரமாக வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கிறதோ அங்குதான் வருவார். அழியாத கண்டம் பாரத கண்டம். இதில் மாற்றம் மட்டும் ஏற்படும். முதலில் தூய்மையாக இருப்பது, பிறகு அசுத்தமாவது, இந்த மாற்றம் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த மாற்றமும் இருக்காது. பாரதம்தான் உண்மையான கண்டமாக பிறகு பொய்யான கண்டமாக மாறுகிறது. பாரதவாசிகளுக்கு தான் ஆல்ரவுண்டு நடிப்பு, அதாவது முழு நாடகத்தில் நடிக்கக்கூடிய இந்த ஒரு நடிப்பினுடைய பாகம் பாரதவாசிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. பாபா சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் புது புது ஞான முத்துக்களும் புது புது ஸ்லோகனும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திகர் ஆவதற்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையினுடைய ஞானம் தேவை. இந்த ஞானத்தை தருவது கண்டிப்பாக ஒரே ஒரு ஸ்ரீ பாபா ஆவார். பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்த பிறகு நாஸ்திக தன்மை உடைந்துவிடும். அவருடைய ஞானம் கிடைத்தவுடனே நாஸ்திக தன்மை உடைந்துவிடும். குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் புது உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நானும் கூட இவருடைய வானப்பிரஸ்த நிலையில்தான் பிரவேசம் செய்கிறேன். இது அவருக்கு அநேக பிறவியினுடைய இறுதியான பிறவியாகும். இந்த பிரம்மாவை பற்றி பாபா சொல்கிறாரு. முள்ளிலிருந்து மலராக ஆக்கக்கூடியவர் அந்த ஒரே ஒரு ஸ்ரீ பாபா தான் என பிரம்மபாபம் கூட புரிந்து கொள்கிறார். இது முற்றிலும் சத்தியமான விஷயம்தான் என்பதை யாரேனும் நன்றாக புரிந்து கொண்டால், இந்த விஷயங்களை யாரேனும் இதுதான் சத்தியமான விஷயம் அப்படிங்கிறது நன்றாக புரிந்து கொண்டால் உங்களை பார்த்து நீங்கள் நன்றாக புரிய வைக்கிறீர்கள் என்று கூறுவார்கள். 84 பிறவியின் கதையும் சரிதான். ஞானக்கடல் அந்த ஒரே ஒரு ஸ்ரீ பாபா தான். அவர்தான் இந்த முழு ஞானத்தையும் குழந்தைகளுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார்.
ஆகவே ஞானக்கடலான தந்தையே இப்பொழுது வந்துவிட்டார். இந்த விஷயத்தை நீங்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக சத்குரு பாபாவினுடைய நினைவின் மூலம் புத்தியை சத்தோப்பிரதானமாக்கவும் உண்மையானவராகவும் ஆஸ்திகராகவும் ஆகி பிறரையும் ஆஸ்திக்கு அதிகாரியாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். இரண்டாவதாக இப்பொழுது வானப்பிரஸ்த நிலை, ஆகையால் எல்லையற்ற சந்நியாசியாகி அனைவரிடமிருந்தும் புத்தி யோகத்தை விலக்கிவிட வேண்டும், தூய்மை அடைய வேண்டும், தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். வரதானம் அனைத்தையும் உனது உனது என மாற்றம் செய்து எனது என்பதனுடைய அணு அளவையும் முடித்துவிடக்கூடிய டபுள் லைட் ஆத்மா ஆவீர்களாக. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றினா போது அந்த ஏய உவாக்கிடணும், எனதுங்கிறத உனதாக்கிட்டோனாக்கா டபுள் லைட் ஆகிவிடலாம். விளக்கம். எந்த ஒரு எனதும் கூட, அதாவது என்னுடைய சுபாவம், எனது சமஸ்காரம், எனது இயல்புத்தன்மை சிறிதளவு கூட எனது என்று இருக்கிறதென்றால் அது மிகவும் சுமையாக இருக்கும். மேலும் சுமையுடையவரால் பறக்க முடியாது. இந்த எனது எனது என்பதுதான் அசுத்தமாக ஆக்கிவிடக்கூடியது. இந்த மேரா மேராங்கிறது உங்களை அசுத்தமானவர்களாக ஆக்கிவிடும், அப்படி ஆக்கக்கூடியது. எனவே இப்பொழுது உனது உனது என்று கூறி தூய்மையானவர்களாக ஆகுங்கள். பரிஷ்தா என்றாலே எனது என்ற தன்மை அணு அளவும் கூட இல்லாதிருப்பது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பரிஷ்தா அப்படின்னாலே எனதுங்கிறது அணு அளவும் கூட இல்லாத நிலை. எண்ணத்தின் அளவில் கூட எனது என்ற தன்மையின் உணர்வு வந்ததென்றால் அழுக்காக ஆகிவிட்டேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயாவது எனது வந்ததுன்னாக்கா நான் அழுக்காயிட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எனவே இந்த அழுக்குத்தன்மையின் சுமையை முடித்து டபுள் லைட் ஆகுங்கள். டபுள் லைட், லேசானவர், ஒளியானவர் ஆகுங்கள். ஸ்லோகன். யார் பாப் தாதாவை தங்கள் கண்களில் அடக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களே உலகத்தின் ஒளியாவார்கள். பாப் தாதாவை தன்னுடைய கண்ணுக்குள்ளே யார் மூழ்கி வச்சுருக்காங்களோ அத்தகைய ஆத்மாக்களே உலகத்திற்கு ஒளியாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ உலகத்திற்கு ஒளி இல்லைன்னாக்கா மனிதர்களுக்கு வாழ்க்கை இல்லை. இப்போ என்னுடைய ஆதாரத்தினால தான் உலகம் நடந்துகிட்ருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பான ஆத்மாக்களாக இருங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.